தினமல நேர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பெங்களூரில் ஒரு தனியார் ஹோட்டலில் திடீர் குண்டு வெடிப்பு. தேர்தல் நேரத்தில் தொடர்ச்சியாக 10 நிமிட இடைவெளியில் 2 குண்டுவெடிப்பு, அதுவும் 250 மேற்பட்ட மக்கள் இருந்த ஒரு இடத்துல. எப்படி இது நடைபெற்றது? 10 பேருக்கு மேலே படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. இது யாருடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது? தேர்தல் நேரத்தில் இது மிகப்பெரிய சதியா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நம் முன்னாடி இருக்குது. ஈசான் தான் இந்த உரைகள் நிகழ்ச்சியில் நம் விவாதத்தை முன்வைக்க இருக்கிறோம். ஹோட்டலில் குண்டு வெடிப்பு, எச்சரிக்கை சமிஞ்சையா, பெரிய சதிவேலைக்கு ஒத்திகையா? இது சார்ந்து பேசுவதற்காக 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், அரசியல் விமர்சகர் திரு ஆனந்தி லக்ஷ்மண், இருவரையும் வரவேற்கிறேன். நான் ஆதித்யன்ட்டு வந்து துவங்குறேன். ஆதித்யன் சார், குண்டுவெடிப்பு பல்வேறு காலகட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்துருக்குறோம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட கோவை மாவட்டத்தில் குண்டு வெடித்ததெல்லாம் நம்ம ஒரு பெரிய விவாதமாக எடுத்தோம். அதே நேரத்தில் பெங்களூர்லேயும் ஒரு குண்டு வெடித்தது ஆட்டோவில் அப்படிங்கிற செய்திகள்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. அது கூட என்ன விசாரணைக்குள்ளே தான் போச்சுது. அதன் பிறகு தற்போது நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த குண்டு வெடிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ கடந்த இந்த பிரதமர் கடந்த மோடி ஆட்சி வந்து ஒரு கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா ஃபுல்லாகவே பெரிய அளவில் ஒரு வெடிகுண்டு சம்பவமாக நடக்கலை. ஆனால் இந்த நம்ம தமிழ்நாட்டில் கோவையில் ஒரு குண்டுவெடி நடந்த பிறகு சில மாதங்கள் இப்போ ஒரு எலெக்ஷன் வர்ற டைமில் இந்த மாதிரி பெங்களூரில் வந்து முக்கியமான ஒரு மக்கள் அதிகமாக வந்து கூடுற இடத்துல நடந்திருக்கு. இது வந்து உண்மையிலே கவலை அளிக்கக்கூடியதுதான். ஏன்னா அங்கே வந்து சமீபத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு அங்கே உள்ள புதுசாக வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், சித்தராமைய தலைமையில் ஒரு கவர்மெண்ட் இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி, இவங்க பண்ண பிறகு இதுக்கு முன்னால் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கையை கைவிட்டுட்டாங்களோங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கோம். ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அங்கே வந்து சட்டசபையில் ஒரு குரூப் வந்து மேல் சபை தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலை வந்து காங்கிரஸ் தலைவர் சையத் நசீர் உசேன் அவர் வந்து மேல் சபை தேர்தலில் வெற்றி பெற்றார் ராஜ்யசபை தேர்தலில். அப்போ அதை கொண்டாடுறதுக்கு ஒருத்தர் வந்து வெளியூர்ல இருந்து வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா சட்டசபையிலேயே பாகிஸ்தான் ஆதரவு கோஷம் எழுப்பியிருக்கார். முதல்ல அதை மறுத்தாங்க, பிறகு அது வீடியோ ஆடியோலாம் காமித்த பிறகு அது உண்மையாக ஒத்துக்கிட்டு சித்தா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதல் மந்திரி சித்தராமையை இது வந்து கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி சொல்லி அந்த சட்டசபையுடைய டிஜிபியை கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ள விட்டு சரியாக செக் பண்ணல அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு போலீஸோட அலட்சிய போக்கு அதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. இந்த குண்டுவெடிப்பில் வந்து இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் மெயின் குற்றவாளியை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க பண்ண. ஏன்னா அந்த சிசிடிவி காட்சிகள் பார்க்கும்போது நம்ம மும்பை குண்டுவெடிப்பில் வர மாதிரி பின்னால் ஒரு பேக் போட்டுக்கிட்டு ஒருத்தர் தொப்பி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிட்டு உள்ளே வர்றாரு, இட்லி சாப்பிட்றதுக்கு டோக்கன் வாங்குறாரு, போய் அந்த கைகள் ஒருத்தவொன்று வச்சுட்டு போயிடுறாரு. வச்சுட்டு அதுக்கு வெளியே அவசர அவசரமாக, ஏன்னா அவரோட நடையை பார்த்தாலே வழக்கமாக சாதாரண நடக்கிறவனுடைய நடையோட வேகமாக நடக்கிற. ஏன்னா அந்த குண்டில் வந்து டைம் பாம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த அதனால குறித்த நேரத்தை வெடிச்சிடும் அவருக்கு தெரியும். அதனால அந்த குண்டு வேகமாக ஆமாம் பதட்டம். ஏன்னா அந்த குறித்த டைம்ல வெடிச்சிடும் தெரியும் அவருக்கு. அதனால வேகமாக போய் நடந்துமே வச்சுட்டு வேகமாக வந்துடுறாரு. அது சிசிடிவி காஜி வெளியே எங்கே போனாலும் தெரிஞ்சிருக்காங்க. அந்த பகுதி அந்த ராமேஸ்வரம் ஹோட்டல் இருக்க பகுதியை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் எந்த இடத்துல உள்ள சிசிடிவிலையும் அவரை கண்டுபிடிக்கலாம் சொல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரையும் பிடிக்கல. ஆனால் பெரிய அளவில் அவ்வளவு மக்கள் கூட்டம் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட உள்ளும் வெளியுமாக 250 மக்கள் இருந்திருக்கிறாங்க. 10 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறதாக செய்தி இருந்திருக்கிறது. ஒரு ஒரு மினிமம் சைஸான குண்டாக அதை நம்ம பார்க்கலாமா? ஏன்னா 11:30 அந்த நபர் வந்திருக்காரு, 1 மணிக்கு அந்த குண்டு வெடித்திருக்கிறது, அடுத்த 10 நிமிடத்தில் இன்னொரு குண்டு வெடித்திருக்கிறது. ஒரு பெரிய அடுத்த கட்ட குண்டு வெடிப்பிற்கான ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியாக பார்க்கலாமா, இல்லை இதற்கு ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா, யாரையாவது வேண்டுமென்றே அவங்க செஞ்சுருக்காங்களா?
அதாவது இது வந்து லோ இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சாதாரண ஒரு குறைந்தபட்ச ஒரு வெடிகுண்டு தான் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஈஐடின்னு சொல்றாங்கல்ல, அது இந்தியாவில் வந்து இந்த கை அவங்க சொந்தமாகவே தயாரிப்பாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு வகையான ஒரு வெடிகுண்டு தான் அது. அதனால அவங்க அதனால லோ இன்டென்சிட்டி வெடிகுண்டு தான் அது. அதனால பெரிய அளவில் சேதம் ஏற்படுத்தலை, 10 பேர் தான் காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு ஆள் ஆனால் ஒருத்தர் வந்து சீரியஸா இருக்கான்னு சொல்றாங்க, 40% பேன் இருக்கனால ஒருத்தர் சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் நேரத்துல இது போது ஒரு குண்டு வெடிச்சிருப்பது வந்து பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு, ஏன்னா இந்தியாவில வந்து லோ இன்டென்சிவ் குண்டு வெடிக்கிறதுக்கான தேவை என்ன சார்? ஹை இன்டென்சிவ் அப்படின்னா மக்களை அழிப்பதற்காக இருக்கலாம், இல்லைனா அந்த கட்டிடத்தை சேதப்படுத்துறதுக்காக இருக்கலாம். லோ இன்டென்சிவ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அச்சுறுத்தலுக்கு தான். ஆனா லோ இன்டென்சிவ் எதுக்கு? ஏன்னா ஒரு மெட்ரல்காகவே அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ அகில இந்திய அளவுல கருத்து கணிப்பு எல்லாம் தேர்தல் வந்துட்டு இருக்கு. வட இந்தியாவில பொறுத்தவரையில பாரதிய ஜனதாவுக்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பொழுது, தென்மாநிலங்களில் உள்ள தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒரு தெலுங்கானாவில் 5 மாநிலங்களில், 129 தொகுதிகளில், கர்நாடகத்தில் மட்டும்தான் தேவகவுடா கட்சியோட கூட்டணி போட்டதால பாரதிய ஜனதாவுக்கு அதிக இடங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்புலாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் குண்டு வெடிப்பு நடந்தது ஒரு அச்சுறுத்தலாக தான் கருத வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம், ராஜீவ்காந்தி காலத்தில் தேர்தல் பிரச்சார காலத்தில் தான் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் கடுமையாக இருக்காது, தலைவர்களும் பொதுமக்களை நோக்கி நெருங்கி பழகுவாங்க. தமிழ்நாட்டில் கூட ஒரு இப்போ தூத்துக்குடி போகும்போது பிரதமர் மோடிக்கு வந்து எல்லாரும் வரவேற்பு கொடுத்தாங்க, மொத்தத்திலே பூ அள்ளி போடுறாங்க. அப்போ பார்த்து ஒரு செல்போன் வந்து விழுந்துட்டு அதை பாதுகாப்பு படங்கள் எடுத்துட்டாங்க. ஏன்னா பூ போடும்போது செல்போன் விழுந்துட்டு சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு அச்சுறுத்தல் போலீஸை பொறுத்தவரை. இது மாதிரிலாம் தடுக்கணும் இந்த மாதிரிலாம், ஏன்னா தலைவர்களும் மக்களை நெருங்கி பழக தான் விரும்புவாங்க, கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்காது. இதை இந்த மாதிரி காலகட்டத்தை இந்த மாதிரி தீவிரவாத எண்ணங்கள் இயக்கங்கள் உள்ளவங்க வந்து பயன்படுத்தி உள்ள பூந்து நாசவழி ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட பெரிய அளவில் எச்சரிக்கை விட்டுருக்காங்க, கண்காணிப்புல தீவிரப்பட்டிருக்காங்க. நாலாவது பிரதமர் வந்து இன்னும் அதிக அளவில் கட்டுப்பாடுலாம் போட சொல்லியிருக்காங்க. இது வந்து நாடு முழுதாவே இது ஒரு அவசிய தேவை. இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் தலைவர்களுக்கு பிரச்சாரங்களுக்கு பாதுகாப்பு அதிகம் கொடுக்குறதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும், அரசியல் ரீதியாகவும் இதை பார்க்கணும். ஏன்னா சித்தரையாக சொல்லும்போது இது அரசியல் ஆக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அதை திசை திருப்புறாரு, அந்த குண்டு வெடிப்பு வந்து தொழில் போட்டியினால ஈடுபட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து பெரிய தொழில் போட்டி கிடையாதுன்னா அந்த ஹோட்டல் வந்து வருஷத்துக்கு 50 கோடி டேனோவர் பண்ணுற ஹோட்டல் தான். ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாமோட பெயர் வைக்கிறதுக்காக அந்த பெயரை வச்சுருக்காங்க. ஒரு ஆடிட்டரும் பெண் ஆடிட்டர் திவ்யான ஒரு ஆடிட்டர், அவர் கணவர் ராகவதன் ஒரு என்ஜினியர் சேர்ந்து தான் நடத்திருக்காங்க. குறிப்பிட குறைஞ்ச ஒரு தொடங்கிய சில ஆண்டுகள்லேயே நல்ல வரவேற்பு அடைஞ்சு பல்வேறு கிளைகள் அமைச்சு இப்போ பெங்களூர் சிட்டியில் நல்லா ஃபேமஸாக இருக்கு அந்த ஹோட்டலு. அதனால் அவங்க தொழில் போட்டு வர்றது மாதிரி தெரியல. இது முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாத அடிப்படை. ஏன்னா இன்னும் நம்ம சொல்லுவோம் ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவோம், லோ டூல் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஃபாரின்லாம் திடீர்னு ஒருத்தர் வந்து டப்படாக 10 பேர் சுட்டு போட்டு போயிடுவோம், எதுக்கு சொல்றா எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு அட்டாக் கூட இது இருக்கலாம். சரி பேசுவோம் சார், தொடர்ந்து பேசலாம். ஆனந்தி லக்ஷ்மண், பெங்களூரில் நடைபெற்ற இந்த டிஃபன் பாக்ஸ் குண்டு அப்படின்னா பதிவு செய்கிறாங்க, இது மாதிரியான லோ இன்டென்சிவ் குண்டு வெடிக்கிறதெல்லாம் தொழில் போட்டிக்காக வைக்கப்பட்டது அப்படின்னு அம்மாநில முதலமைச்சர் சொல்கிறத எந்த அளவிற்கு நம்ம அது எந்த ஸ்கேலில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதலில் இது இதை வந்து ஒரு ரெண்டு விதமாக நம்ம வந்து பார்க்கலாம். அந்த நம்ம எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் காமால கண்ணால பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதுல அந்த பேக்ரவுண்ட் அந்த பழைய கதைகளை வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதுவா இது இருக்கலாமோ அப்படின்றது, ஏன்னா எந்த ஒரு சந்தேகத்தையும் பின்னாடி நம்ம வந்து விட்டக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இதே ஹோட்டல்ல வந்து 22 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு காரணங்களுக்காக இந்திரா நகர்ல தான் இதை முதல்ல தொடங்கினாங்க. அந்த இந்திரா நகர்ல தொடங்கின போது பல்வேறு காரணங்களுக்காக ஹைஜின் சரியில்லை, அப்புறம் வந்து வாசல்ல நிறைய வண்டிகள் பார்க் பண்றீங்க இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்ச நாளைக்கு சீல் வச்சிருந்தாங்க. அதாவது இதை முடக்க பார்த்திருக்காங்க அப்பவே. அதுக்கு என்ன காரணம், அந்த பெங்களூர் வாசிகள் என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கும் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறிப்பா இந்த ஹோட்டல் வந்து அவர் நண்பர் சொன்ன மாதிரி அவர் அப்துல் கலாம் அவர்கள் மேல அளவு கடந்த இதனால மரியாதையினால அவர் சம்பந்தப்பட்ட இடம் ராமேஸ்வரம் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். சுவையான உணவு மட்டும் இல்ல, அங்க ஏற்கனவே இருந்த நிறைய ஹோட்டல்களுக்கு வந்து பிசினஸ் வந்து டல் ஆயிடுத்து
இது இவ்வளவு குறுகிய காலத்துல 3 வருஷத்துக்குள்ள அவ்வளவு சுவையான ஹோட்டல் ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து இவ்வளவு டேர்ன் ஓவர் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா சனி ஞாயிறுகள்ல வீக்கெண்ட்ல எல்லாம் இன்னும் ஜாஸ்தி வரும்னே சொல்றாங்க. சோ இதெல்லாம் அந்த தொழில் போட்டி இன்னும் பிற காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூடவே இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா, தினமுமே கூட தேசிய கீதம் எல்லா அந்த பணியாளர்கள் முதல் எல்லாருமே தேசிய கீதம் பாடிதான் இந்த ஹோட்டல் அந்த தொழில் அன்னைக்கு ஆரம்பிப்பாங்களாம் தினமும். இப்ப சமீபத்துல அதனால இருங்க நான் சொல்றேன், அப்ப வெள்ளிக்கிழமை அதுவுமா நல்ல கும்பல் வர நேரத்துல ஒரு இப்ப ஒரு விஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு துளி கொடுத்தாலும் விஷம் தான், இல்ல ஒரு நிறைய கொடுத்தாலும் விஷம், அதுக்குரிய பாதிப்பு இருக்கதான் இருக்கும். லோ இன்டென்சிட்டி பாம்புனாலும் நீங்க இப்ப லோ இன்டென்சிட்டி பாம்புன்னு அவர் சொல்லியிருக்காரு, ஆனா அது அதனால வேற மாதிரி பாதிப்புகள் வந்திருந்தா இப்ப எத்தனை பேர் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நடந்த போது நண்பரே அதை சொல்லிட்டாரு, நிறைய வீடியோ எல்லாம் வந்துட்டு அந்த நிகழ்ச்சி நடந்த வீடியோ எல்லாம். இது முடிஞ்ச உடனேவே ஒரு பிஎம்டிசி பஸ் அது வாசல் வழியா போயிருக்கு. இந்த பஸ்ல ஏறி அந்த குறிப்பிட்ட நபர் தப்பிச்சு போயிருக்கலாம், அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. அப்ப இவ்வளவு தொலைநோக்கு அவ்வளவு பிளானிங் எல்லாம் அவருக்கு இருந்திருக்குன்னு சொன்னா இதை எப்படி நம்ம வந்து தொழில் போட்டின்னு எப்படி எடுத்துக்கிறது? பயமுறுத்துறதுக்காக சொன்னதாக எடுத்துக்கொண்டால் கூட லோ இன்டென்சிட்டி பேம்னு அப்படிதான் பப்ளிக்க பயமுறுத்தணும்னு சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாஜக ஆபீஸ்க்கு முன்னாடியே குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அப்ப இத்தனைக்கும் பாஜக தான் பீரியட்ல இருந்தது. அப்ப வந்து டெத்து நிறைய மக்களுக்கு, நிறைய பொதுமக்கள்ல வந்து நிறைய பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படியானா மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு நம்ம ஊரு தீவிரவாதிகள் சொல்றதை விடவும் அயல் நாட்டு சதிகள், அதுவும் இப்ப குறிப்பிட்ட வந்து இப்ப உங்களுக்கு சொல்றேன், போன வருஷத்துல வந்து ஓகாலிபுரம்ன்ற இடத்துல வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தரை பிடிச்சாங்க சந்தேகப்பட்டு. அப்படியானா அங்க பெங்களூர்ல அந்த தீவிரவாதங்கள் அயல் நாட்டு சதிகள் உள்ள போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கதான் இருக்கு. இல்ல அயல் நாட்டு சதி அப்படிங்கிற இவங்க தொழில் போட்டி நம்ம மாநில முதலமைச்சரே சொல்றாரு. முதலமைச்சர் சொல்லுவார், முதலமைச்சர் சொல்லிட்டதனால தொழில் போட்டி மட்டும் இல்லையா? அப்ப நான் இப்ப வச்ச அந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் முதல்ல எங்க இருக்கு? அந்த எல்லா சம்பவங்களுக்கும் அந்த எல்லா சம்பவங்களுக்கும் இதை எப்படி தொடர்புபடுத்த முடியும்? ஏதோ தொடர்பு இல்லைங்கிறதுனால ஒரு குண்டு வெடிச்சிட்டு அப்படிங்கிறதுக்கால ஒரு அயல்நாட்டு சதிங்கிறத எப்படி தொடர்புபடுத்த முடியும்? அவர் ஒரு முதலமைச்சர், அவருடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லாம இப்படி சொல்லுவாரா? இன்டெலிஜென்ஸ் சொல்லிருந்தா இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்களே, இன்னமும் இன்வெஸ்டிகேஷன் கோயிங்கான்னு தானே சொல்றாங்க. அதனால வந்து அப்ப எப்படி வந்து அப்படியே முதலமைச்சருக்கு, இப்ப எனக்கு ஒரு பொதுமக்கள் ஒரு சாமானிய மக்கள் எனக்கு அந்த மக்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வராம இருக்குமா? ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட தொடர்புடைய இப்ப நண்பர் சொன்ன மாதிரி அந்த ஒரு எம்எல்ஏ அந்த இவர் செலக்ட் ஆறாரு, அவர் வந்து அந்த கூட்டத்துல வந்து அந்த அந்த கொண்டாட்டத்துல பங்கேற்கிறாரு. அப்ப பங்கேற்கிறதா உடனே வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷமிட்டுறாங்க. அப்ப அதையெல்லாம் ஏன் இந்த முதல்வர் வந்து ஏன் கண்டுக்கல? அப்பவே வந்து இதெல்லாம் அப்பவே அவர் எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த சந்தேகம் வரும். யாருனாலும் இப்ப நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், தொழில் போட்டி ஏன் வந்தது, இவங்க ஏன் இதெல்லாம் நானே சொல்லிட்டேன். அதை நீங்க வந்து புதுசா அது ரொம்ப சொல்ப்பு அல்ப சொல்ப்பு காரணம். பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னது இந்த நபரா? அது அது இன்னொரு அமைப்பா கூட இருக்கலாமே, இன்னொரு நபரா இருக்கலாம். ஆனா அந்த நம்மளுடைய பகை நாட்டுடைய தொடர்பு இங்க எங்கேயோ இருக்கு, அதோட தொடர்பு இருக்குன்றது ஒன்று ஒரு விஷயம் வந்திருக்குல்ல வெளியில, நீங்க அதை எப்படி மறுக்க முடியும்? நேரடியா இத்தனை பேர் பார்க்க நடந்த ஒரு விஷயம் இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அதோட இது எப்படி கோரிலேட் பண்ண முடியுங்கிற கேள்வியும் வருது இல்ல. இப்ப நீங்க முதல்ல எது ஒன்னாலும் வந்து இப்ப எனக்கு நான் எங்க வீட்டுல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவேன், எங்க வீட்டு பொண்ணுக்கு வந்து ஒரு ஏதோ ஒண்ணு உடம்பு சரியில்லை ஏதோ ஒண்ணு சொல்லும் பொழுது ரொம்ப பார்த்து பவிஷ்யமா பக்குவமா பார்த்து, ஓ இல்ல ஒரு சாதாரண ஜுரம் தான் சாதாரண இதுதான் நான் சொல்லுவேன். அது வந்து எங்க வீட்டு பொண்ணு. இதே மாதிரிதான் ஆளும் கட்சியில இருக்கிற அவர் வந்து நிச்சயமா இப்ப தேர்தல் வர சமயத்துல அப்ப மாநிலத்துடைய அந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்ற ஒரு ஒரு பேச்சு வந்துரும்ன்றதுக்காக கூட ஒரு மாநிலத்தின் முதல்வர் இப்படி சொல்லியிருக்கலாமே. ஓ, அப்ப தேர்தலை மையப்படுத்திதான். சரி, குண்டு வெடிப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? குண்டு வெடிப்புக்கான காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல, இதை மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு முன்னாடி எல்லாம். இப்ப இப்ப சமீப காலத்துல கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா லோ இன்டென்சிட்டி பாம்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இது ஒரு பணிய வைக்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம். நீங்க இதை நீங்க பண்ணீங்கன்னா இப்ப இதே பாம்பே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருந்ததுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொதுமக்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கோம்னு. அப்படியானா அப்ப பயமுறுத்துறதுக்காக இதை செய்யறாங்களா? இப்ப ஒண்ணுமே இல்ல,
கோவை குண்டு வெடிப்பு அந்த கோட்டை மாரியம்மன் கோயில் வாசல்ல அந்த குண்டு வந்து நல்ல வேலையா அது வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி அது வெடிச்சுது. அது மட்டும் வெடிச்சிருந்ததுன்னா அதோட பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஆனா அதை இன்னி வரைக்கும் அது வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிப்புன்னு தான் சொல்றாங்க. அந்த விதத்துல திரு சித்தராமையா அவர்களை வந்து பாராட்டணும், இல்ல இல்ல இது வந்து குண்டு வெடிப்பு தான் சொல்லிட்டா ஒண்ணு பாராட்டணும் ஏன்னா ஒத்துட்டாரேன்றதுக்காக, இல்ல நிறைய இது வந்து கேமரால வந்துருச்சுன்றதுக்காக ஒத்துட்டாரா தெரியல. கோவை கோட்டை மாரியம்மன் கோவில் நீங்க சொன்ன அந்த குண்டு வெடிப்பு என்னை தேசிய புலனாய்வு முகமையினுடைய விசாரணைக்குள்ள போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க இது வரைக்கும் தீவிரவாத குண்டு வெடிப்புனா அவங்க சொல்லிருக்காங்க? அது வந்து முதல் முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் தான் எடுத்தாரு, இல்லைன்னா அது வரைக்கும் அது வந்து கேஸ் சிலிண்டர் வெடிப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை திரு சித்தராமையாவுக்கு மேபி அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பொது இடம், அதுவும் வந்து அப்ப கூட ஒரு சந்தேகம் எனக்கு பொதுவா வருது. ஒரு வெள்ளிக்கிழமைகள்ல நான் இப்ப அந்த மதத்தை சேர்ந்தவர்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல, ஒரு வெள்ளிக்கிழமையில ஏன் வந்து கோயில் வாசல்ல கோயில்ல தான் போய் ஏன் வைக்கணும்? பொதுமக்கள் கூடுற இடத்துல வச்சு பயமுறுத்துறதுக்காக இருந்தா கூட லைட் இன்டஸ்ட்ரி பேங்க் பாம்புன்னு சொல்றாங்க, பயமுறுத்துறதுக்காக வச்சதா கூட சொல்லட்டும், அப்ப கூட ஏன் வந்து ஒரு கோயில்ல தான் கொண்டு போய் வைக்கணும்? ஏன் ஒரு உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமைகள்ல அந்த மத்தியானம் ஒரு மணிக்கு அவங்க பிரார்த்தனை பண்ற நேரம், அவங்க இதை வச்ச வந்து ஒரு அந்த மதத்தோட தொடர்புடையவன்ற ஒரு சந்தேகம் இங்க இருக்கு அப்படியும் கூட நான் சொல்றேன். ஏன் வந்து கோயில் வாசல் ஒரு இந்த வாசல் தான் வைக்கணும்? இந்த ராமேஸ்வரம்ன்றது வந்து நல்ல வெஜிடேரியன், அதுவும் நான் வந்து அதுல போயிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். ரொம்பவே நம்ம தென்னிந்திய பாரம்பரியம், தென்னிந்திய பண்பாடு எப்பவுமே வந்து ஒரு சங்கீதம், கர்நாடக சங்கீதம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவா அங்க வரவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த கலாச்சாரம் இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட ஆட்கள் நம்மளுடைய சேர்ந்தவங்கள் இப்படிதான் வராங்க. தொடர்ந்து பேசுவோம். திரு கே கே ராஜித்தன், நம்ம ஒரு குண்டு வெடிப்பு சம்பவமா இதை பார்த்தோம், ஆனா குண்டு வெடிப்பு நடந்த இடத்தை பற்றி ஆனந்தி லட்சுமண் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற போது தென்னிந்திய கலாச்சாரத்தை மையப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு, கர்நாடக இசை, அது மதியம் ஒரு மணி இப்படின்னு பல்வேறு இன்சிடென்ட்ஸை குறிப்பிட்டு அவங்க பதிவு செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சதிவேலையாக தான் இருக்கும். சித்தராமையா சொல்கிறது மாதிரி இது தொழில் போட்டி இருக்காது, இதை பெரிய செய்தி ஆக்காதீங்க அப்படிங்கிறது சித்தராமையா ஏதோ மறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரோ அப்படிங்கிறது தானே புலப்படுது. ஆட்சியில் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து வழக்கமாக ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி சொல்றது. ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துட்டிங்கன்னா செட்டிலைட் துப்பாக்கி விட்டு நடக்கும்போது அப்போது மூலம் வந்து எடப்பாடியை கேட்க என்ன சொன்னார், நானே டிவியில் பார்த்தா தெரிஞ்சுதான் சொன்னார். இந்த மாதிரி தான் அஞ்சு பேர் சொல்லுவாங்க, பெருசாக எடுத்து காட்டிக்கிட மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து போலீஸ் வந்து அவங்க சீரியஸாக எப்போ விசாரிப்பாங்க. கர்நாடக போலீஸ் வந்து ஒரு எட்டு டீம் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நாலு பேரை பிக்கப் பண்ணிட்டாங்க. அதை அவன் அந்த ஆள் அவன் வந்து போகும்போது என்ன பண்ணிக்கான்னா, முதல்ல போய் டோக்கன் சாப்பாடு டோக்கன் வாங்கி ரவா டீ வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் பேக்கை வச்சுட்டு டக்குன்னு கிளம்பியிருக்கான். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே வேகம் நடந்து போயிருக்கிறான். ஆனால் இது வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் போய் நடமாடி அதை வச்சுட்டு வந்தான். ஏன்னா அவன் தம்மேல சந்தேகம் வந்துடக்கூடாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுவா இந்த மாதிரி பெரிய அளவில் பொது இடங்களில் குண்டு வைக்கிறதெல்லாம் பார்த்தாலே இப்படிதான் நடக்குது. பட் அவன் இப்போ அந்த முக்கியமான குற்றவாளி பிடிபடாத வரைக்கும் அவன் எந்த தீவிரவாத இயக்கமா ஒரு மத சார்புடைய இயக்கத்தை சேர்ந்தவாங்க நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை உள்ளதான் இருக்கலாமும் சந்தேகம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்பவே நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் இந்த அவருடைய முறைகள், இதுவரைக்கும் நடந்த குண்டு வெடிப்புகள், இந்த மாதிரி நடவடிக்கை பார்க்கும்போது இது ஒரு தீவிரவாத இயக்கங்களுடைய செயலாக இருக்கும். ஒரு எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். ஆதித்யன், தொடர்ந்து நம்ம தீவிரவாத இயக்கங்களுடைய சதியாக இருக்குமோ அவங்களோட தொடர்பாக இருக்குமோ அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கோவையில் கோட்டை மாரியம்மன் கோவில் குண்டு வெடிப்புலேருந்து தேசிய புலனாய் முகமை விசாரணைக்கெல்லாம் போகுது. ஏன் இது வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் இவங்களை பிடித்து விட்டோம், இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு யாரையும் அவங்களால சரியா நோட்டிஃபை பண்ண முடியலையா? விசாரணை நடக்கும்போது போலீஸ் வந்து பொதுவாக வெளிப்படையா டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க, குழுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சந்தேகம் கூட இருக்கு, கோவை குண்டு வெடிப்புல என்னென்ன பொருட்கள் எல்லாம் போயிருக்கோம் அதே பொருட்கள் தான் வச்சு அந்த குண்டு தயாரிக்கப்பட்டது இப்பெல்லாம் கூட செய்திகள் வெளியாகிட்டு வந்திருக்கு. அதனால இங்கேருந்து ஒரு டீம் போய் அங்கே போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குமான்ட்டு. இந்த மாதிரி ரெண்டு மூணு தொடர்பு ரொம்ப கட்டாயம் என்னையை வந்து விசாரிக்கணும், என்னையை வந்து விசாரிக்கணும். இதெல்லாம் கேட்க வேண்டியதில்ல, கர்நாடக கவர்மெண்ட்டை கூட கேட்கணும் அவசியம். அவங்களும் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய தீவிரவாத பயங்கரவாதம் சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்
இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாலதான் பயங்கரவாத எதிர்ப்பு குழுன்னு ஒரு அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல, உளவு பிரிவு போலீஸ் தலைமையில வந்து நடத்திருக்காங்க. ஏன்னா அப்ப இவங்களும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் டைம் வரும்போது இந்த மாதிரி வரலாம். உளவு பிரிவு இருக்கும் இந்த மாதிரி ஒரு இயக்கங்களை கண்காணிக்கிறதுக்குன்னே ஒரு அதிகாரி இருந்தாங்க. அதுல மிகவும் திறமையாக செயல்பட்டு ஒரு 10-15 வருஷம் பண்ண அதிகாரி சமீபத்துல ஓய்வு பெற்றார். அத மாதிரி ரொம்ப திறமையான அதிகாரி இருக்காங்க, அவங்க யார் யார் எப்படி கண்டிப்பா தெரியும். அதனாலதான் அந்த இப்ப ஒரு சில வாரங்களும் இந்த உளவு பிரிவு தலைவர்களை வைத்து பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு அமைச்சிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப தமிழ்நாட்டுல தெளிவா இருக்காங்க. ஆனா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லாக்னஸ் விட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பாய்த்தாறு கோஷம் போடும் போதே அவங்க அலர்ட் பண்ணிருக்காங்க அவங்கள போலீஸ். அவங்கள போலீஸ் அங்க லோக்கல் கர்நாடகா போலீஸ் கொஞ்சம் போட்டா விட்டாங்களான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. அதான் சித்தராமையா தவற விட்டுட்டாரா அந்த பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லும் போதே அவங்கள்ட்ட முழு விசாரணையும் நடத்தி இருக்கணும், அவங்களுடைய அடுத்த நகர்வுகளை கொஞ்சம் புரிந்து இருக்க வேண்டும், அதுல மிஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அங்குள்ள எம்பிக்களே இப்போ அந்த அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, சையத் ரஜி உசேன் ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காரு, காங்கிரஸ் சார்பில் ஜெயிச்சிருக்காரு. அப்ப அவரு என்ன பண்ணாரு, அவர் ஆதரவாளர் தான் இந்த மாதிரி கோஷம் போட்டான்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும் அவங்களோட தொடர்புகள், இதெல்லாம் போலீஸ் விசாரிக்கணும், எம்பி எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும், விசாரிச்சு கொஞ்சம் அலர்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அதனுடைய பழி வரும்ல, அதுக்கு அடுத்தது தொடர்பாக கூட இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணவன கூட பழி வாங்குற கூட வச்சிருக்கலாம் அந்த ஹோட்டலில், அதை மாதிரி கூட வைக்கலாம். ஏதோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூட திருப்பி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா பாய்ச ஆதரவு கோஷம் போட்டு அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு குரூப் வந்து ஒரு ஆவேசத்தை கொண்டு கூட வச்சிருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நம்ம இந்த முறைகளை பார்க்கும்போது நம்ம வெளிநாடு நடக்கும்போது லோன் உன்ஃபால்ட்டாக மாதிரி தான் தெரியுது. ஆனா சார், நேற்று 11:30 பகல்ல வைத்திருக்காங்க, 1 மணிக்கு குண்டு வெடித்து விட்டது. அந்த நபரை கேமரா ஃபுட்டேஜ்ல எல்லாம் அறியப்பட்டு விட்டார் காவல்துறை மூலமாக. இந்தியா முழுவதும் அவருடைய புகைப்படம் என்ன ஆயிடுச்சு, போய்விட்டது. இருந்தாலும் அவரை கைது செய்யறதுல அடுத்த கட்ட நகர்வுகள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி தெரியுது. அவங்களுக்கு போலீஸ் வந்து அவர் வந்து முகமூடி போட்டிருக்காரு, சொன்ன மாதிரி இந்த போத்த மறைச்சிட்டா போயிருக்காரு. ஆனா போலீஸ் வந்து ஒரு 4 பேரை பிடிச்சி விசாரிக்காங்க, உடனடியாக அரெஸ்ட் பண்ற அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி அட்டை தனிப்பட்ட முறையில ஒருத்த வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கட்டாயம் அவரை எளிதில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டணியா சேர்ந்து பெருசா பண்ணாதான் டக்குன்னு மாட்டிக்கிடுவாங்க. தனியா ஒருத்த பண்ணும்போது, ஆனாதான் நான் ஸ்லீப்பர்னு சொல்றேன்ல, அவன் 10 வருஷம் கூட சும்மாவே இருப்பான், திடீர்னு ஒரு நாள் போய் பண்ணுறான். அப்போ அவனை யார் என்ன பண்ணா, 10 வருஷம் அவன் நடவடிக்கை பார்த்தா ஒன்றுமே தெரியாது அவனை பார்த்தா. அப்போ திடீர்னு வந்து வரும்போது தான் பெரிய ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த தீவிரவாத இயக்கம் இந்த மாதிரி முறைகளை தான், அதாவது இந்த மாதிரி பெரிய நகரங்களில் பண்ணும்போது இந்த மாதிரி முறைகளை தான் பின்பற்றுறாங்க. இந்த மாதிரி அட்டாக் தனிநபர்களை வச்சு அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் 100 பேர் வந்துட்டு பெரிய பாப்போம், அப்படிலாம் பண்ண முடியாது அவனால், அது பண்ண முடியாது அவனால். அதனால தான் நகரப்பகுதிகளும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. தொடர்ந்து திரு ஆனந்தி மேடம், சாரும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அது நியர்பையாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் தென்னிந்தியாவில் தான் அதிகமாக இப்போ ஃபோக்கஸ் செய்யப்படுதா? இல்லை, அது தென்னிந்தியாவா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆயிடுறது, நீங்க அதாவது தேர்தலுக்காக செய்வாங்க அப்படின்னு சொல்றத பொதுவாக எதுக்கு சொல்லுவாங்க? ஒரு மாநில முதலமைச்சர் வந்து இதை வந்து பகிரங்கமா வந்து அது ஒத்துக்கிட்டான்றதே ஒரு பெரிய விஷயம் இருக்கட்டும். ஏன் தென்னிந்தியான்னு நீங்க எடுத்துக்கிறீங்க? மற்றபடி காசியில இதுல எல்லாம் கூட தான் நடந்திருக்கு இதே மாதிரியான குண்டுவெடிப்பு சம்பவங்கள், இல்லாட்டா அதை மாதிரியான பகிரங்கமான நிறைய விஷயங்கள் வெளியில வரதான் வந்திருக்கு. ஆனால் அந்த தீவிரவாதம்ன்றது எந்த பேர்ல வந்தாலும் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இதுல தென்னிந்தியா என்ன வடக்கிந்தியா என்ன, எங்கே இருந்தாலும் தீவிரவாதத்தோட தொடர்புன்னு சொன்னோம்னா அது ஒடுக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா மக்களுடைய நலன் தான் முதல்ல முக்கியம், அப்புறம் தான் மீதி எதுவும். நீங்க உங்க அரசியலுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சுட்டீங்கன்னா அப்புறம் மக்களுடைய மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும், எதுக்கு அப்புறம் ஜனநாயகத்துக்கு மேல என்ன அக்கறை இருக்கும் மக்களுக்கு? இது வந்து இதே மாதிரி சொல்றதே கூட தப்புன்னு நான் சொல்லுவேன். தென்னிந்தியாவுக்காகன்னு ஏன் எடுத்துக்கணும், எல்லா விதத்திலயும் தான் வருது. இப்போ இதே ஒண்ணு சொல்ற, இதே காங்கிரஸ் தான் வந்து பாராளுமன்றத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாராளுமன்ற வாசல்ல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு அவன் இது நடந்த போது, ஆஹா இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியா நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே காங்கிரஸை சேர்ந்த காங்கிரஸ் தான் இப்ப ஆள்றது. இப்ப இது வரும்பொழுது லோ இன்டென்சிட்டி பாம்பு,
இப்படி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா முதல்லயே அதாவது ஒரு விதத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவ்வளவு உழு பூஷணிக்காய சோற்றில் மறைப்பது போலன்னு சொல்லுவோம். ஒருவேளை அடுத்தடுத்த விபத்துகள், அடுத்தடுத்த குண்டுவெடிப்புகள் நடக்காமல் கர்நாடக காவல்துறை தடுத்திருக்கலாம்ல? ஆமா தடுத்திருக்கலாம். அப்ப லாப்ஸ் தான் ஆயிடுறது, செக்யூரிட்டி லாப்ஸ் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் என்ஐஏ வந்துதான் உங்களை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப என்ன, நீங்களும் நானும் வாசல்ல இறங்கி காய்கறி கடைக்கு போக முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, ஒரு ஹோட்டலுக்கு போக முடியாதுன்னு ஆயிடுறத. இது என்ன விதமான செக்யூரிட்டி, இது எந்த விதமான பாதுகாப்பு, மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அப்புறம் தீவிரவாதம் என்பது ஒடுக்கப்பட வேண்டிய ஒன்று, கண்டிக்கப்பட வேண்டியது மட்டும் இல்ல, ஒடுக்கப்பட வேண்டியது ஒன்றுன்றது வந்து நிச்சயமா நான் வந்து சொல்லிட முடியுமா மேடம்? ஏதோ பகைன்னு, அதாவது குண்டு வெடிப்பது எல்லாமே தீவிரவாதம், அந்த நபரோட தொடர்புடைய நபர் அப்படின்னு எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம அதை ஒரு சதி, தீவிரவாதம் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி கட்டமைக்க முடியுது? முதல்ல இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, இது பத்திய அறிவிப்பெல்லாம் இன்னும் முழுக்க வளரல, இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல. இப்ப நேத்திக்கு நடந்திருக்கு வச்சுக்கோ. ஆனா இதுவரை கண்டுபிடித்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கயோ சுத்தி வளர்ச்சி அயல் நாட்டோட தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லி முடியாது. அயல் நாடுல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ஏங்க பண்ணணும்? அப்ப அதுக்கு அப்ப அந்த அயல் நாட்டு சதின்னு சொல்லி சொல்லலாமா? அப்ப பொத்த பொதுவா வந்து அயல் நாட்டு சதி, அதனால இது நாங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைன்னு ஒரு ஆளு கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகுது? நீங்க அதை மாதிரிதான் அதை பாக்கணும். நியாயமா சொல்லனா உண்மையா ஒரு ஒரு சாதாரணமா பொதுமக்கள் மேல அக்கறை இருக்கிற ஒருத்தர், அதுக்குதான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன். அட்லீஸ்ட் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒத்துக்கவாது ஒத்துண்டார், இல்ல இல்ல இது குண்டு வெடிப்பு தான், இல்ல இல்ல இது வந்து கேஸ் சிலிண்டர் வெடிச்சது, இல்ல தேங்காய் உடைச்சதுனால சத்தம் வந்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. மொத்தமா அது எப்படியும் ஹோட்டல் தான், அதனால வந்து ஒரே நேரத்துல ஒரு 10 தேங்காய் உடைச்சாங்க, அந்த சத்தத்தை தான் மக்கள் வந்து அந்த நேரத்துக்கு ஏதோ போக வந்தது, அதனால மக்கள் எல்லாம் சேர்ந்து பீதியோட வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அதை வந்து கேலி கூத்தாதான் நீங்க பாப்பீங்க. அதுதான் தமிழ்நாட்டுல நடக்குது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஆளுநர் யாரு, யாரா இருந்தாலும் சரி, அந்த மாநில எந்த விதமான அரசா இருந்தாலும் சரி, ஒரு குண்டுவெடிப்பு நடந்த உடனே அந்த மாநில காவல்துறையும் அதுக்கு அடுத்தபடியாக வேகமா செயல்பட்டாங்க. ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு வேகமா இருந்தாங்க. நீங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் வந்து இப்ப எனக்கு வந்து உயிர் போச்சு அப்படின்னு சொன்னோடனே என்னோட வந்து இந்த செத்து பிணத்தை எல்லாம் ரொம்ப பத்திரமா அக்கறையா சேமிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து இது எப்படிங்க எடுத்துக்கிறது? இத நீங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் எப்பவுமே வரும், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வருமுன் காப்போம் என்பதுதான் வந்து கரெக்ட். இப்ப நான் இப்பதான் சொன்னேன், நான் எப்படி தைரியமா வாசல்ல இறங்கி நாளைக்கு வந்து ஒரு இதே மாதிரி திரும்பவும் நாளைக்கு நான் பெங்களூருக்கு போறேன், திரும்பவும் அதே ராமேஸ்வரம் காஃபிக்கு போடுறேன். அந்த நண்பர்கள் சொல்ல கூட சொன்னாங்க, ரெகுலரா டெய்லி காலையில போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம்னு சொல்ற நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க உடனே அடுத்த நாள்ல இருந்து போய் ஐயோ நாளையில இருந்து ராமேஸ்வரம் காஃபிக்கு போக கூடாது, அப்ப அது அங்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன வெறும் ராமேஸ்வரம் காஃபில மட்டும்தான் வருமா, எங்க வேணா வரும்னு ஆயிடுறது இல்ல. ஆனா அது குறிப்பாக ஒரு வாட்டியும் அது கோயில் வாசல்ல இந்த மாதிரி இடத்துலதான் அது வெடிக்கிறது. அது அப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அதை பத்தி. நான் எதுவும் இது வந்து விசாரணையில இருக்கிறதுனால இதை பத்தி நான் எதுவும் கமெண்ட் சொல்ல விரும்பல, இருந்தாலும் கூட யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அது. இல்ல ஆனந்தி மேடம், முக்கியமான சில விஷயங்களையும் உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணிருக்கீங்க. நிறைவான கருத்தை திரு கே ஆதித்யன் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி வெடிகுண்டுகள், இந்த மாதிரி சம்பவங்களை வந்து தடுக்காம வராம தடுக்கணும்னா 24 மணி நேரம் போலீஸ் வந்து கடுமையான தொடர் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி விஷயம் ஜீரோ டாலரன்ஸ் பாங்களே, அது மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும், அவங்க கூட ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் இந்த தீவிரவாத சம்பவங்கள் தடுக்க முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க, எங்கே போகிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இங்கே ஒரு டெல்லியில் உத்தரப்பிரதேசம் நடக்கிற சம்பவத்துக்கு இங்கே கூட நடத்த எதிர்வினை ஆட்டுவாங்க. ஏன்னா அதனால் போலீஸ் கையில் தான் இருக்குது. அவங்க வந்து அரசியல்வாதிகளை குற்றம் சொல்ல முடியாது. நடந்த பிறகு அரசியல் ஆதாயத்துக்கு யார் யாரோ பிஜேபி இப்போ அங்க காங்கிரஸ் குற்றச்சாட்ட மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம், அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா போலீஸ் கையில தான் இருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்காம. 21 அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த வகையில ஓரளவு அதிகாரி வந்து இருக்காங்க. ஏன்னா கியூ பிரான்ச் எல்லாம் வச்சு அவங்க ரொம்ப தெளிவா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏக்கம் உள்ளவங்க, சிந்தனை உள்ளவங்க எங்க இருந்தாலும் உடனடியா பிடிச்சிருவாங்க, இல்லாட்டா என்ஐஏக்கு கூட தகவல் கொடுத்தாங்க, தகவலை பரிமாறிக்கிறாங்க. அதெல்லாம் வெளியே யாரும் சொல்றது இல்லை, அது வந்து அபிஷியலா என்ஐஏ தமிழ்நாடு கியூ பிரான்ச் எல்லாமே தகவலை பரிமாறிக்கிறாங்க. எங்களுடைய இயக்கங்கள் எப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து வெளியே வந்து நமக்கு தெரியாது. அரசியலுக்காக வந்து எப்படினாலும் சொல்லிக்கலாம். போலீஸ் பட்டத்துல அந்த மாதிரி ஒரு தகவல் பரிமாற்றம் வந்து இருக்கத்தான் செய்து யாரும் மறைக்கிறது, ஆட்சிக்காக மறைக்கிறது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரையில எந்த
எந்த அரசும் சரி ஆட்சியாளரும் சரி யாரும் விட்டு கொடுக்க போறதில்ல. பகிரங்கமாக யாரும் சப்போர்ட் பண்ணவும் முடியாதுன்னு தெரியும். அதனால போலீஸ் கையில தான் இருக்கு. அவங்க வந்து மறுபடியும் காப்போம். இந்த மாதிரி எலெக்ஷன் டைம் வருது, இந்த மாதிரி ஏற்கனவே பாய்க்க சட்டசபை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடக போலீஸ் கொஞ்சம் விழிப்போடு இருந்திருந்தா தடுத்திருக்கலாம், அந்த மாதிரி கண்டுபிடிச்சு தடுத்திருக்கலாம். ஆனா இவ்வளவு பிளான் பண்ணி வர்றவங்க ஒரு சாதாரணமா எல்லாரும் சாப்பிட வர்ற மாதிரி சாப்பிட்டு போய் குண்டு வைக்கிறாங்கன்னு ஒரு அதை உண்டை வீட்டுல ரெண்டா வைப்பான்னு சொல்லுவாங்களே, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல குண்டு வச்சுட்டு வர்றது வந்து பெரிய அநியாயம். அதை வந்து அவங்க போலீஸா தடுத்துருக்கணும், அவங்களும் இன்னும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ரெண்டு முக்கியமான அரசு போலீஸ் ரெண்டுமே இந்த தேர்தல் நேரத்துல வந்து ரொம்ப முக்கியமானது. நன்றி ஆதித்யன். ஆனந்தி மேடம், உங்களுடைய நிறைவான கருத்து மிகச் சுருக்கமாக. இப்ப நம்ம அதுவும் குறிப்பா இந்தியால வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நினைவுபடுத்த வேண்டிய விஷயம், ஒரு மதிப்புமிக்க ஒரு பிரதம மந்திரியே இதே குண்டு வெடிப்புக்கு தான் நம்ம இழந்திருக்கோம். அப்ப அன்னைக்கு அந்த செக்யூரிட்டி எங்க போச்சுன்ற கேள்வி வரும். ரொம்ப யதார்த்தமா பூமாலையில வச்சு அந்த ரிமோட்ல இதுல வெடிக்க வச்சாங்கன்னு சொல்லி நமக்கு இதெல்லாம் அந்த கேஸ் நடந்து முடிஞ்சு போச்சு. அப்பனா நம்ம கடந்த காலங்கள்ல இருந்து பாடம் இன்னும் கத்துக்கலையா? இன்னமும் கூட வெறும் அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக தான் ஆட்சி பண்றாங்களா? மக்கள் நலம் அதுல முக்கியம் இல்லையா? அன்னைக்கு அவ்வளவு மதிப்பு மிக்க ஒரு பிரதம மந்திரியை இழந்த அப்புறமும் கூட இந்த குண்டு வெடிப்பு கலாச்சாரம் இந்த நேரத்துக்கு, அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை நேரத்துக்கு அது வந்து முற்றுமாக ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அப்பனா அது இன்னும் ஒழிக்கல, இன்னும் கூட அந்த குண்டுல இதுல வந்து மாட்டிட்டு அவங்க வெளியில வந்தவங்கள வந்து ஒரு மாநில மந்திரியே வந்து கூப்பிட்டு அரவணைச்சு அவருக்கு வந்து வெல்கம் கொடுக்கறாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னான்னா, நீங்க யாரா வேணா இருங்க, ஏதோ வேணாலும் இருங்க, ஆனா எங்க மக்களுடைய நன்மை, எங்க மக்களுடைய என் மக்கள் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நண்பர் சொன்ன மாதிரி நான் எந்த பொது இடத்துக்கு வேணாலும் போவேன், ஒரு ஜனநாயக நாட்டுல இதுக்காக தான் எங்க பிரதிநிதிகளை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம், அவங்களுடைய வாக்கு அரசியலுக்காக நாங்க தேர்ந்தெடுக்கல, எங்களுடைய நாட்டு மக்களுடைய எல்லா விதத்திலையும் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியா நாங்க இருக்கணும்னு சொன்னோம்னா இந்த தீவிரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும். அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் முன்கூட்டியே அது வந்து முன்னெச்சரிக்கையோட தடுத்து நிறுத்துறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டியது கடமை ஆயிடுறது. இது வந்து ஒன்னும் தனியா எக்ஸ்ட்ராவா நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படியே விசாரிச்சேன் அப்படி எட்டு குழு போட்டேன் பத்து பேரை பிடிச்சேன்னு சொல்றது எல்லாம் எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு தோன்றது. இதனால நீங்க எல்லாம் முடிச்சு போன அப்புறமா நீங்க அங்க போய் என்ன ஆராய்ச்சி பண்ணி நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அப்ப சரி ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிங்கல்ல, அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி, அதுக்குதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒரு பெரிய ஒரு பிரதம மந்திரியே இந்த குண்டு வெடிப்புலதான் இழந்தோம். அன்னைக்கு கூட ரொம்ப சாதாரண நிகழ்ச்சி தான் ஏதோ, அன்னைக்கு ரொம்ப அதை மையப்படுத்தியே நீங்க இந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க சொன்னதாவே நான் இதை எடுத்துக்கிறேன். நன்றி ஆனந்தி மேடம். ஹோட்டலில் குண்டு வெடிப்பு, எச்சரிக்கை சமிஞ்சையா பெரிய சதிவேலைக்கு ஒத்திகையா? ஈசான் தான் விவாதம் இன்று கட்டமைக்கப்பட்டிருந்தது. இரண்டு கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்யன், அரசியல் விமர்சகர் திரு ஆனந்தி லட்சுமண், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.